சூப்பரா சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ன பிடிச்ச சென்டர்ல என்ன பிடிச்சது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது இங்கே கண்ணை முடிக்கிற மாதிரிலாம் இருந்துங்களா இல்லை அந்த மாதிரி இல்லை. இல்லை அண்ணனை போட்டு புரட்டி அடிக்கிற சீன்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? என்னால தான் முடியல அவங்களாவது பண்ணுறாங்களே என்ஜாய் பண்ணீங்களா? இல்லை இல்லை நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. எப்படி ஆக்ட் அண்ணன் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தம் வேறு யார் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில்? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே அண்ணா ஆ ப்ரோ வணக்கம். புது டீம் எல்லோரும் நல்லா உழைச்சிருக்கோம். எல்லாம் புதுசுன்னு பார்க்காம எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கம்மிங் சாட்டர்டே சண்டே எல்லாம் வீட்டில் இருப்பீங்க. ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பாருங்கள். ரொம்ப நல்ல படம். நாங்கள் ஆடியன்ஸோடு பார்த்தோம். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. படத்தில் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கு. எல்லோரும் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம். ரொம்ப நம்புகிறோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆனால் படத்தில் நீங்கள் நடிக்கும் போது வந்து ஒன்று தெரிஞ்சிருக்கோம் இந்த படம் வந்து பயங்கரமாக போகும் அப்படின்னா. ஸோ அது ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகும்? ஆக்சுவலாக நடிக்கிறது மட்டும் இல்லை ப்ரோ, நான் அண்ணன் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் வந்து கதை சொல்லும்பொழுதும் சரி, அவர் கூட நான் ட்ராவல் பண்ணும்போது சரி, டோட்டலாக அந்த படம் வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. சார் ஃபஸ்ட் நாள் அவர் பார்த்து பேசும்போது அவர் வந்து படம் பண்ணல, அப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தார். ஃபஸ்ட் நம்பர் வாங்கும்போதே நான் அவர் டைரக்டர்னு தான் நான் சேவ் பண்ணேன். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன். ஸோ அவர் எழுதின விதம், சொன்ன விதம், அதே போல் கடைசியாக எடுத்த விதம் வரைக்குமே நான் கூட இருந்திருக்கேன். ஸோ எந்த இடத்துலையும் எனக்கு அந்த மாதிரி தோணலை. கிளியர் கட்டு தான், அவர் எப்போவுமே கிளியர் கட்டு தான். ஸோ படம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கொண்டு போய் சேருங்க. ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். காமெடி, ஆக்ஷன், ஃபைட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஹீரோ ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க. இதில் வந்து ஹீரோவோட டைலாக்கு, அவங்களோட டைலாக்ஸ், அந்த ஆக்ஷன், காமெடி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ரொம்ப? ஆ நல்லா இருந்தது, எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது படம். அருமா டைலாக் தான் நல்லா இருந்தது. அதில் ஒரு டைலாக் வந்து மைஸ் மை நேச்சர்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சூப்பராக இருந்தது. படம் எல்லாரும் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கலாம். புது டைரக்டர்னு தெரியாத அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேலேருந்து டைலாக் ரைட்டிங்லேருந்து டைரக்ஷன்லேருந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களையும் டைலாகில் சொல்லியிருக்காரு, காமெடியாகவும் சொல்லியிருக்காரு. சொசைட்டிக்கு இன்றைக்கி பெண்ணுக்கான பாலியல் வன்முறைகளுக்கெலாம் ஒரு ஆண்மகன் வந்து நிறைய அதுக்கான இதை காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். காமத்தும் காதலுக்குமான டிஃப்ரென்ஸை வந்து ஒரு டைலாகில் அழகாக சொல்லியிருப்பார். சொசைட்டிக்கு வந்து ஒரு சிகரெட்டு, எல்லா இளைஞர்களுமே இன்றைக்கி சிகரெட்லாம் பிடிக்கிறாங்க, அதோடய வேல்யூபிள் வந்து ஒரு கிலோ அரிசியோட விலை அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருப்பார். ஹீரோ ஹீரோயின் வந்து செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. ஃபேஸ் ரியாக்ஷன்லேருந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து அனைத்து ஆர்டிஸ்ட்டுமே புதுசுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஃப்ரேமோடு ஃப்ரேமாக கதையாகவே வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம படம் பார்க்கும்போது இது படம்னு தெரியாத நம்ம ஒரு கிராமத்துக்குள்ளேருந்து இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறப்பல பதிவு பண்ணிக்கிறாங்க. மொத்தத்தில் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை, ஃபேமிலி கொடுக்குற வறுமை, இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் அழுப்பு இல்லாமல், சளிப்பு இல்லாமல், ஏன்னு ஒரு எரிச்சல் இல்லாமல் அழகாக நகர்த்தியிருக்காரு படம் ஃபுல்லாக. அடுத்த சீனை அடுத்த சீனை நான் ஆடியன்ஸ் வந்து இது பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு போயிருக்காரு. டைலாக்லேயே வந்து சிரிக்க வைக்கிறாரு, டைலாக்லேயே சிந்திக்க வைக்கிறாரு. அவ்வளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு டேரக்டர். இந்த டீமுக்கு, டேரக்டரு, டெக்னீஷியனுக்கு, கேமரா, ஒளிப்பதி எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவிக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு படத்தை நம்பி வந்தோம்னா அது சிறப்பாக இருக்குது அப்படி திருப்தியோடு பண்ணுறா போல இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க படத்தில்? எனக்கு லாஸ்ட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டில் ஃபைட்டிங் சீன் வரப்போ அந்த டைலாக் டெலிவரியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ராவாக காமிச்சா தான் கரெக்டாக இருக்கும். அது அதுக்கேற்ற மாதிரி ராவாக காமிச்சிருக்காங்க படத்தில் இல்லை? அப்படியே தான் இல்லை. ஸோ லேடி நல்லா என்ஜாய் பண்ணல, எல்லாருமே நல்லா பார்க்கணும். ரொம்ப நல்லா. யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு? யாரோட ஆக்டிங்னா அந்த இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்தது இல்லை, ஒரு டெத் சீன், அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த துரைன அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு படம்னாலே ஹீரோஸ் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுவோம், இந்த ஹீரோ தாண்டி எல்லாருமே ஃபைட் பண்ணுவோம், அது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? அப்படிலாம் எனக்கு வந்து அப்படிலாம் எதுவும் தெரியல. எல்லாரையுமே எல்லா இடத்துலையுமே கரெக்டாக காட்டியிருந்தாங்க. ஹீரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லாரையுமே காட்டி எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லா கேரக்டருக்கும் ஜஸ்டிஸ் இருந்துச்சு. ஓகே, போரா படம் ஒருத்தா? ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, போர் அடிக்கவே இல்லை. படம் சூப்பராக இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? காமெடி சீன்ஸ் நல்லா இருக்கு, நல்லா நியூ ஃபேஸஸ் எதுவுமே இல்லாமல் நான் கேஷுவலாக சூப்பராக இருக்கு படம் பார்க்கலாம். ஸ்பெஷலாக இந்த சென்ஸ் த்ரில்லராக இருக்குது, காமெடியாக இருக்குது, நல்லா இருக்கு.
ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. துரைன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. எனக்கு பெரிய கேங்ஸ்டர் இருக்கிற ஒரு ரவுடிஸ் வந்து பாமர மக்களை யூஸ் பண்ணுறதை நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் மாதவனுக்கு ரொம்ப மனமாத நன்றிகள். புதுசாக பண்ணியிருக்காங்க, மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. தேட்டருக்கு இந்த கூட்டம் வந்து படம் பார்க்கணும், என்ஜாய் பண்ணும். அது மேக்கிங்கில் உள்ள டேரக்டர் வின் பண்ணிட்டாரு. கேரக்டரும் வித்தியாசமாக முறையில் பண்ணியிருக்காரு. போராடிட்டு இருக்க கலைஞர்களுக்கு நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்க, அதுக்கு என்ன மனமாத நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது, மூணு பேருமே நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இதில் யார் பெருசு கீழெல்லாம் அப்படிங்களும் கிடையாது. எல்லாருமே ஈக்குவலான கேரக்டர், ஒவ்வொருத்தருக்கு ஸ்பேஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் போராடின அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட லைஃபை தீர்மானம் பண்ணியிருக்கேன். டேரக்டர் லைஃபு இதில் தீர்மானிக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த டைனோசர் படத்தை தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும். அதுக்கு உங்களோட ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம். இல்லை, அது இருந்தால் தான், அந்த களத்துக்குள்ளே இருந்தால் தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அது நல்லா இருக்குது. இப்போ எல்லாமே எல்லாருமே மசாலா தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஆன்மீகத்தை சொன்னால் தேட்டரில் கூட்ட வர போகிறது இல்லை. இந்த காலத்தை சொல்லும் போது கண்டிப்பாக அந்த கத்தி கலந்துருந்தா தான் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். படம் ரொம்ப ஒத்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. வேறு லெவல் பிரதர். இந்த படம் இப்படி தான் போகணும் யாராலையும் சொல்ல முடியாது. ஜட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஆர்ட் சென்னையில் ஒரு புத்தர் பற்றி சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது. புதுசாக இருக்குது சார், புதுசாக இருக்குது. சென்னை அப்படிலாம் கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். எல்லா மனுஷனும் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. இது இந்தியா லெவலில் கொண்டு போகணும் இந்த படத்தை. இது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லோரும். டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேங்ஸ்டர்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. காமெடியாக பண்ணியிருக்காங்களா? ஆ, காமெடியாக இருக்குது. ஃபுல் காமெடி எல்லாமே. காமெடி, ஆக்ஷன் எல்லாமே. ஆ, ஒரு சீனில் வரும். செகண்ட் ஹாஃபில் வரும். டைனோசர் வராது. அது என்னன்னு அதுக்கு தெரியும். செகண்ட் ஹாஃப் ஆகும் போது தெரியும். காமெடின்னு எல்லாமே வேற லெவலு. தரமான சம்பவம் இதுதான். நீங்க எல்லாம் மைக்கு பிடிக்கிறதோட படம் பாருங்க. அதெல்லாம் நார்மல் தான் எல்லாமே. ஆனா படம் எனக்கு எப்படி பேசுறதுனே தெரியல. திருப்பி அந்த ஷோ பார்த்தாதான். அவரா? எங்க அண்ணன் என் தெய்வம். அது வேற லெவல். ஆனா கொஞ்சம் இப்படி வாங்கினா நீங்க கூட வாங்கினா இப்படி வாங்க. சத்தியமா இப்ப இல்ல என்கிட்ட மாலை இருந்ததுன்னா அண்ணனுக்கு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிருப்பேன். இருக்கு. ஒரு கேங்ஸ்டர் நம்பி போனால் நம்ம குடும்பம் சீரழிஞ்சு போயிடும். முக்கியமாக நம்ம ஃபேமிலி பார்த்தா தான் நம்ம பசங்களை காப்பாற்ற முடியும். அது மாதிரி கேங்ஸ்டர் படம் நல்லா இருக்கு. காமெடியாக இருக்கு. ஆ, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கேங்ஸ்டர் மூவி கம் பேக் அட்டுப்பட ஈரோ. சூப்பர் சார். ஐஸ்கிரீம் ரொம்ப நாள் கழிச்சு பாருங்க. புதுசானா கழிச்சு ஒரு நல்ல படம்னா நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆடியன்ஸோட எல்லாரும் ஃபேமிலியோட வரணும். எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா படத்தில். என்டையர் டீம், ஹோல் டீம் நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. நல்ல நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்லணும் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்ற படம் பாத்துருவாங்க. ஆமாண்ணா. வடசென்னை இல்லைண்ணா, வடசென்னை மொத்தமா வந்து சென்னை, என்டையர் சென்னையில வந்து நீங்களோட வாழ்வியல வந்து எப்படி அவங்க அதை பேஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட பேஸை எப்படி அமைச்சிக்கிறாங்கன்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. காமெடியெல்லாம் சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேற லெவல். வெறித்தனமான இது கேங்ஸ்டர், கேங்ஸ்டர் மூவியோட ஃபாதர்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபாதர்ன்ற எல்லாமே வந்து ஒரு பிகினிங்லேருந்து தானே எல்லாமே வந்து ஆரம்பிக்கப்படும். ஸோ அதனால் இது ஒரு ஸ்டார்டர். ராவா இல்லை சார், ராவா இல்லை. நல்ல போல்டாக இருக்குது, போல்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்கேஜ் பண்ணிட்டாரு. அவர் வந்து அவர் வெறுப்பேற்றது வேலை, அவர் ஃபைட் பண்றது வேலை கிடையாது. ஆக்சுவலா அவர் வந்து ஃபிளைட்ல போனோம் ஹைட்ல போனோம் சொல்லிட்டே இருக்கிறவர் வந்து பெருசா அவர் ஆகணும் தான் நினைக்கிறார. தவிர பத்த அவர் அவர் வந்து எப்படி டார்ச்சர் பண்ணலாம்னு நினைக்கிறார். அவரை டார்ச்சர் பண்ணவரும் அவர் டார்ச்சர் பண்றாரு.